வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அமிர்தி அந்த நிவர் புயலுடைய தாக்கத்தில் நிறைய தண்ணி வந்திருக்கு. அது சந்தோஷத்தில் ஒரு பையன் குதித்து அந்த அருவியிலே செத்து போயிருக்கான். அருவின்ற அந்த தண்ணி ஓர தண்ணியில் செத்து போயிருக்கான். சரி, அந்த நியூஸ் கேட்டதுமே சரி நம்மளும் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ வெள்ளூர்லேருந்து அமிர்தி ரெண்டு வழியில் போகலாம். முதல் வழி கனியம்பாடி வந்து போகலாம், இன்னொன்று கோல்டன் டெம்பிள் வந்து போகலாம். நீங்கள் கோல்டன் டெம்பிள் ரூட்டை சூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு ரோடு. ஸோ வெள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த தொரப்பாடி டர்ன் பண்ணிட்டீங்கன்னா டிராஃபிக் இருக்காது, நல்லாயிருக்கும் ரோடு. அங்கே போயிட்டு கொஞ்சம் பீப்புள்ஸ் இருந்தாங்க, ஃபேமிலியாக நிறைய பேர் வந்தாங்க, கப்புள்ஸ் வந்திருந்தாங்க, கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அங்கேருந்து லோக்கல் பீப்புள்ஸ் கிட்டே பேசணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன அவங்க கஷ்டம் அப்படின்றத நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. சார், நீங்கள் லோக்கலுங்களா? ஆமாம், லோக்கல். நீங்களாம் இங்கே பிறந்து வந்தது தான். ஆ, சரி. இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு வருஷம் வருஷம் வருதா எப்படிங்க? இல்லை இல்லை, வருஷம் வருஷமெல்லாம் வரதில்லை சார். அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி வந்திருக்கு, பிரிட்ஜுக்கு மேலேயும் போயிருக்கு. அதனால் இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான், இந்த வருஷத்துல தான் இவ்வளோ தண்ணி போயிருக்கு. இந்த வருஷம் தான். ஆமாம், இந்த வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி வந்ததுங்க. ஆமாம், அஞ்சு வருஷம் முன்னாடி. ஒரே மழைக்கு வந்ததா இல்லை இப்போ கண்டினியூ மழை? கண்டினியூவாக ஒரு 20 நாள் பேஞ்சு போயிருக்கு. ஓ, அந்த 2015 ஃப்ளட்டு வந்து அப்போ வந்தது. அப்போ வந்தது சார். இது நம்ம ஒரே மழைக்கு இவ்வளோ வந்துச்சு. அது இது இப்போ வந்து ஒரே மழைக்கு இவ்வளோ வந்துச்சு. நல்லா நம்ம மழையிலலாம் வீடு சாதாரம் எல்லாம் மாற மாட்டோம், எல்லாம் எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு. உங்களுக்கு தான் விவசாயம் நல்லா போயிருக்குதா? அதுதான் நிறைய போயிடுச்சு, விவசாயம் நிறைய போயிடுச்சு. வாழை மரம் அடிபட்டு வாழை மரம், இந்த மாதிரி நெல் பயிர் சாம பயிர் இதெல்லாம் நிறைய ஆகிப்போச்சு, எல்லாம் போச்சு. தண்ணி இப்போ எவ்வளோ தண்ணி தான், இது முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி வந்ததில்ல. ஏதாவது இப்போ ஏதாவது சாவு ஏதாவது இருக்கு அந்த தண்ணியில்? தண்ணியில் இப்போ தான் முந்த நாள் ஒரு இதே பிரிட்ஜில் தான் ஒரு ஆள் அந்த மாதிரி அடிச்சுன்னு போயிட்டு அங்கே போய் அந்த பிரிட்ஜில் போய் பிடிச்சோம். பிடிச்சீங்களா? இல்லை இல்லை, இறந்துட்டு போயிட்டார். செத்து போயிட்டார். என்ன வயசு இருக்கும் அவருக்கு? 25 வயசு. அவ்வளோதான். உங்களுக்கெல்லாம் லோக்கல் ஆளுங்கெல்லாம் கரண்ட் எல்லாம் இருக்கா? இங்க கரண்ட் எல்லாம் இல்ல. எல்லாம் கரண்ட் வரதுக்கு எப்படி 10 நாள் மேல ஆயிடும். கரண்ட் 10 நாள் மேல ஆயிடும். 10 நாள் எப்படி பேசிக்கா சார்ஜ் போறது? சார்ஜ் போட பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்து நாங்க கஷ்டமட்டில் போய் கஷ்டமட்டில் போய் சார்ஜ் போய் சார்ஜ் போட்டுன்னு வரணும். சார்ஜ் போட்டுன்னு வரணும். இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி இந்த மாதிரி வெறுகு தான், நெருப்பு தான், நெருப்பு தான், வெறுகு தான் சமைக்கணும். மழையில கெத்தனால எல்லாம் சாதாரணமாயிப்போச்சு. ரோடு வந்து பிளாக் ஆகிப்போச்சு, எல்லாம் மரமட்டும் ஒடிஞ்சு எல்லாம் கட் ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டம், நம்ம உண்மையில கஷ்டப்படுறோம். மழையில ரொம்ப மழையில கஷ்டம் தான். சரி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.